வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற வேண்டுமா? திரு ராகுல் காந்தி பிரதமராக முடியுமா? இதற்கு சிவகங்கையில் மக்களவை உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் பதில். வணக்கம் திரு கார்த்தி சிதம்பரம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகும் பண்ணீங்க. இதை நான் ரொம்ப நாளாவே கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த நியமன பதவி தான், இதை எனக்கு கொடுத்தாக்க நான் என்னால் திறம்பட செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கன்னு நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? எனக்கு திறமை இல்லையோ என்னமோ. இல்லை, உங்களுக்கு திறமை இல்லையா? எனக்கு திறமை இருக்குதுன்னு நான் நம்புகிறேன், எனக்கு தகுதி இல்லைன்னு அவங்க நினைக்கலாம். ஏன் அப்படி நினைக்கிறாங்க? சரி, நான் வந்து ஒரு மேவரிக், நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கோவஸ்ட்டாக இருக்க முடியாது. இவங்க வாடிக்கையாக செய்கின்ற அரசியல், வாடிக்கையாக செய்கின்ற செயல்பாடு, வாடிக்கையாக நடந்து கொள்ளும் விதத்திலிருந்து மாறுபட்டு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறவன் தான். அதனால் ஹோல்சேல் சேஞ்ச், அந்த ட்ரமாட்டிக் சேஞ்சை ஏற்றுக்கிறதுக்கு கட்சி தயாராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் கோயஸ் மென்டாலிட்டி, வாடிக்கையாக இந்த இறந்த நாள் பிறந்த நாளை மட்டும் அனுசரிப்பது, சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளேயே நிகழ்ச்சிகளை நடத்துவது, ஒரு பட்டியல் வந்து ஒரு நிர்வாகி பட்டியல்னு சொல்லி நூற்றுக்கணக்கானவரை போடுவது, இதில் எல்லாமே நான் ஏற்றுக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலாக இந்த ஓப்பன் மெம்பர்ஷிப்பை நான் ஏற்றுக்கலை. லட்சோப லட்சக்கணக்கான பேர் கட்சியில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறாங்க அப்படின்றத நான் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் 100-200 பேருக்கு மேலே தீவிர உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள். ஆளுங்கட்சியாக இருந்தாக்க இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம். பட் ஒரு காங்கிரஸ் மாதிரி ஒரு பார்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100-200 பேர் தான் ஒரு சட்டமன்றத்தில் தீவிரமாக உறுப்பினர்களாக, அதோட கொள்கை பிடிப்போடு இருப்பவர்கள் 100-200 பேர் தான் இருப்பாங்க. அவர்களுக்குள்ள தேர்தல் நடத்தி அவர்களுக்குள்ள நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள்தான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதனால் என்னுடைய தாட் ப்ராசஸை வந்து, என்னுடைய ஐடியாஸை வந்து பார்ட்டி மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிற பார்ட்டியில் இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்களா? என்ட்ரென்ச்டு லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க, அதாவது காலங்காலமாக அதிகார மையத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா எனக்கு சந்தேகம் இருக்குது. திரு கே எஸ் அழகிரி உங்களுக்கு நெருக்கமானவர் தானே? எல்லாருமே எனக்கு வேண்டியவங்க தான், கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே வேண்டியவங்க தான். அதுக்கு தானே எல்லாரும் ஒரே கட்சியில் இருக்கிறோம். அதனால் எல்லாருமே எங்களுக்கு வேண்டியவங்க தான், எல்லாருமே கட்சி நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் ஒரு ஒருத்தரோட ஸ்டைல் வேறு வேறு மாதிரி இருக்குது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அகில இந்திய காங்கிரஸ்லேருந்து வருகின்ற கட்டளைகள் கூட ஒரு ஸ்டேட்டஸ் கோவிஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளே தான் செயல்படுகிறது. அந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் செயல்பட, அந்த சிஸ்டத்துலேருந்து மாறி செயல்பட வேண்டும் என்று நான் விரும்பி அத்தகையவன் தலைவராக தலைமை பதவி கேட்கும் பொழுது தயக்கம் இருக்க தானே செய்யும். ஒரு மாற்றம் நீங்கள் எடுத்தோன்னே சொல்றது, நான் ஒரு மேவரிக் அப்படின்னீங்க, பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னீங்க. என்னுடைய கருத்து, என்னுடைய நிலைப்பாடு, நான் என்ன செய்வேன், என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், கட்சி எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் ஒன்றும் பெரிய விஷன்லாம் கொடுக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணுன்றது எல்லாருக்குமே தெரியும். டெல்லியில் அதிகார மையத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன விரும்புகிறேன். ஆனால் அந்த பாருங்க, ஒரு ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஸ்டைலில் தான் பேட் பண்ணுவார். இந்த பேட்ஸ்மேன் நம்ம உள்ளே இறக்கணும்னா இந்த ஸ்டைலில் தான் பேட் பண்ண முடியும்னு தெரியும். அதனால் கார்த்திகிட்ட கொடுத்தா அது இந்த திசையை தான் நோக்கி செல்லும்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த திசையை நோக்கி செல்வதற்கு கட்சி தயாராக இருக்கிறதா, குறிப்பாக அதிகார மையத்தில் காலங்காலமாக இருப்பவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று எனக்கு சந்தேகம் தான். எல்லாருமே தான், என்ட்ரன்ஸ் லீடர்ஷிப்ன்றது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. இது சிஸ்டம். இது வந்து இங்கே ஏஐசிசியாக இருந்தாலும் சரி, டிஎன்சிசியாக இருந்தாலும், வாடிக்கையாக அதிகார மையத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிரடி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்பவர் தேவையா இல்லையான்ற யோசிக்க தானே செய்வாங்க. நீங்க இந்த அதிகார மையத்தில் இருப்பவர்கள் பல முறை சொல்லிட்டீங்க, இந்த அதிகார மையத்தில் இருப்பவர்கள் தானே உங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு தருகிறார்கள்? எனக்கு ஒரு தொடர்ந்தெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல, ரெண்டு தடவை தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை கூட்டணி இல்லாத போது நின்ன, கூட்டணியில் இல்லாத போது நின்னவங்க அத்தனை பேருக்குமே அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தாங்க. தொடர்ந்தெல்லாம் வாய்ப்பு எல்லாம் கொடுக்கல, எனக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சு, எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒத்துக்கிறேன். எனக்கு பெரும்பாலும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சு, நான் வெளிப்படையாகவே சொல்றேன், என்னுடைய அப்பாவோட பையனாக இல்லாவிட்டால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கே கிடைச்சிருக்காது. நான் ஏற்றுக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கிறேன். ஐ ஆம் எ பெனிஃபிஷரி ஆஃப் திஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு வாரிசு அரசியலோட பெனிஃபிஷரி தான் நான், சந்தேகமே கிடையாது. நான் 1996 இருந்து தீவிர அரசியலில் இருந்திருந்தாலும் எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்னுடைய தந்தையின் மகன் என்ற காரணம் ஒரு பெரிய காரணம், அதில் நான் சந்தேகமே இல்லை. அதில் அது 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 டெஃபினட்டாக வாஸ் ஆக்சிலரேட்டர். அது ஒரு ஆக்சிலரேட்டர் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த அந்த ஒரு என்னுடைய தந்தையுடைய மகனாக இருப்பதால் எனக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கொஞ்சம் வேகமாக கிடைத்தது. அது மட்டும் எனக்கு தகுதினே சொல்ல முடியாது. எனக்கு தகுதியாக இல்லாட்டி நீங்கள் எனக்கு வந்து பேட்டி எடுக்க மாட்டீங்களே? தகுதி இல்லைன்னா நான் ஒரு அது ஒரு 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 நக்கலாக சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் சொன்னதெல்லாம் தான் கேட்குறேன். உங்கள் தந்தையாருடைய
அணுகுமுறையா தந்தையாருக்கு இருக்கின்ற பெயர் காரணம் உங்களுக்கு இடம் கிடைச்சது அப்படின்னீங்க. அப்படின்னா உங்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இல்ல, எனக்குன்னு குவாலிஃபை சி கட்சியில வந்து நான் 96 வேலை செஞ்சுதான் இருக்கேன். அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல போய் இணைந்தோம். அதனால இந்த காங்கிரஸ் சாயல்ல தான் என்னுடைய அரசியல் பயணம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால நான் கட்சியில வந்து எடுத்த உடனே வந்த உடனே எனக்கு ஒன்றும் சீட்டெல்லாம் கொடுக்கல. நான் எடுத்த உடனே மற்ற வேட்பாளருக்கு வேலை செஞ்சிருக்கிறேன், எம்எல்ஏகளுக்கு வேலை செஞ்சிருக்கிறேன், எம்பி தேர்தலில் வேலை செஞ்சிருக்கேன், உள்ளாட்சி தேர்தலில் வேலை செஞ்சிருக்கேன். அதெல்லாம் தகுதி இருந்தாலும் என்னுடைய தந்தையின் மகன் என்ற ஒரு பேனருக்குல ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அது அட்வான்டேஜ் இல்லைன்னு எப்படி சொல்றது? அந்த பேனர், அந்த அட்வான்டேஜ் நீங்க தலைவராவதற்கு சாதகமா பாதகமா? என்னை பொறுத்த வரைக்கும் பாதகம். ஏன் சொல்லுங்க? சரி, ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். எதுக்கு ஏற்கனவே இன்னைக்கு இந்த இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தந்தையும் நானும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும். இதுவே பலர் வந்து சொல்லுவாங்க, எதுக்கு ஒரே வீட்டில் ரெண்டு எம்பி இருக்கிறாங்க? நியாயமான கேள்வி தான். ஆனால் ரெண்டு பேர் எம்பியாக இருக்கிறோம், ஒருத்தர் ராஜ்யசபாவில், ஒருத்தர் லோக்சபாவில். காங்கிரஸில் யாருமே அந்த மாதிரி கிடையாது. இதுவே இருக்கிறதுல கொஞ்சம் எம்பியில் ரெண்டு பேர் நாங்களே இருக்கோம். அதனால் எனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல அது ஒரு வேலிட் ஆர்குமெண்ட். நான் இல்லைன்னே சொல்லலை. எதுக்கு எல்லாமே அவங்களுக்கே கொடுக்கணும்? அப்பா வர சிடபிள்யூசியில் இருக்காங்க, சிடபிள்யூசியில் இருக்கார். அவர் வந்து ஒரு மூத்த தலைவராக இருக்கார், ராஜ்யசபா எம்பியாக இருக்கார், நான் லோக்சபா எம்பியாக இருக்கிறேன். திருப்பி நான் டிஎன்சிசி கொடுக்கணும், எதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற அது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அதுக்காக மட்டுமே எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. என்னுடைய தாட் ப்ராசஸ், என்னுடைய செயல்பாடு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அதுதான் அவங்களுடைய பிகெஸ்ட் ஸ்டம்பிளிங் பிளாக். நீங்கள் என்னென்ன பிரச்சனை சொன்னீங்க? ஒரு காங்கிரஸ் கமிட்டினா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வரைபடத்துக்குள்ள ஒரு டெம்ப்ளேட்டோட செயல்படுறாங்க அப்படின்னு. டெம்ப்ளேட் இல்லை, இது வந்து ஒரு ஒரு எக்கோ சேம்பருக்குள்ளே செயல்படுற மாதிரி எனக்கு படுது. எனக்கு வந்து இதை வந்து ஒரு மக்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு தலைமையை நாங்கள் முன்வைக்கவும் இல்லை, அந்த தலைமை வந்து மக்களை ஈர்க்கின்ற அளவுக்கு செயல்படவும் இல்லை. இப்போ இந்த தலைவர்கள்லாம் மக்களை கவரல. இது வந்து ஒரு எந்த இப்போ அண்மையில் வந்த எந்த ஒரு டிஎன்சிசி பிரசிடெண்ட்டையும் மக்கள் ஒரு ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டராக பார்க்கவே இல்லை. என்னைக்கு மக்கள் வந்து ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை வருங்காலத்தில் அவரால் முதலமைச்சராக முடியும் என்று நம்புகிறார்களோ, ஆகணும்னு கூட அவசியம் கிடையாது. They must believe that the person who's heading the Congress party in Tamil Nadu has the potential to be the chief minister in the future. அப்படி இருந்தா தான் டேக் ஆஃப் ஆகும். உங்களை தலைவராக போட்டால் நீங்கள் வருங்கால முதலமைச்சர் மாதிரி தொடர்ந்து தருவீங்களா? என்னால் முடியும், என்னால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் தொடர்ந்து காங்கிரஸ், நீங்கள் நான் காங்கிரஸ் தொடர்ந்து திமுக சார்பாகவே இருக்கீங்க, நீங்கள் இப்படி பேசுறது எப்படி ஏற்படும்? அப்படி இல்லையே, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனி அரசியல் கட்சி, காங்கிரஸ் கட்சி ஒரு தனி அரசியல் கட்சி. அவங்களுக்கு அம்பிஷன் இருக்குது, எங்களுக்கும் அம்பிஷன் இருக்குது. ஆனால் அம்பிஷன் வந்து இன்றைக்கி இருக்கிறது பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு நாங்கள் ஒரு அலையன்ஸ் வச்சுட்டு போகிறோம். அதனால் இதே தான் எல்லா காலத்துலேயுமே அம்பிஷனே கிடையாது, இதே வட்டத்துக்குள்ளே தான் காங்கிரஸ் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் டிஎம்கேயும் வளர்ந்துட்டு போவோம், நாங்களும் வந்துட்டு போவோம். இன்றைக்கி எங்களுடைய அலையன்ஸ் சாலிடாக இருக்குது, எங்களுக்கு காமனாலிட்டிஸ் நிறையா இருக்குது, காமன் அஜெண்டா நிறையா இருக்குது. ஹிந்தி இந்துத்துவ அரசியலை எதிர்க்க வேண்டும், மதச்சார்பற்ற அரசியலை தமிழ்நாட்டுக்கு வந்து நிலை நீக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதில் கூட்டணி பலமாக இருக்கிறது. அதனால் காங்கிரஸுக்கு எந்த காலத்துலேயும் ஃபியூச்சரில் அம்பிஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டணி வைக்கணுமா? இன்றைக்கி எந்த கூட்டணி வச்சாலும் இன்னைக்கு எங்கூட கூட்டணி வச்சுட்ட எதிர்காலத்திலையும் உனக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா கூட்டணி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் திமுக உங்களுக்கு எத்தனை இடங்கள் கொடுத்து வந்த நான் டாக்கிங், நான் ஒன்றும் அடுத்த தேர்தலே காங்கிரஸ் கட்சி ஒன்று ஆட்சி அமைக்கணும்லாம் சொல்லலையே. நான் அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நான் சொல்லவும் மாட்டேன். ஃபஸ்ட்டு எங்கள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், எங்கள் கட்சியோட கட்டுமான வசதிகளை வலுப்படுத்த வேண்டும், ஒரு செயல்பாட்டை வலுப்படுத்த வேண்டும், மக்களோடு தொடர்பு வைத்து கொண்டு வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்த வேண்டும், மக்கள் மனநிலையிலே மக்கள் பேச்சோட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும். அப்பதுக்கு அப்புறம் பார்க்கலாம், ரெண்டு மூணு தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்ன நிலையில் இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்த உடனேயே நாளை காலையில் நான் என்ன சினிமா ஹீரோவா? ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஆரம்பித்தோடனே கடைசி சீனில் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு அப்படிலாம் முடியாது, படிப்படியாக தான் போக முடியும். நீங்கள் சொன்னதுனால காங்கிரஸுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கா? கண்டிப்பாக இருக்கேங்க. நீங்கள் பாராளுமன்ற தேர்தல்னு வரும்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், பாஜக ஆட்சி தேவையில்லை, மதச்சார்பின்மை ஆட்சி தேவை, எல்லோரையும் அனுசரிக்கின்ற கட்சி தலைமையில் தான் ஆட்சி வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி தேவை. அதனால தான் காங்கிரஸ் கட்சி இருக்கும் கூட்டணியை வந்து எப்பொழுதுமே பாராளுமன்றத்தில் நல்லா செய்யும். ஏன்னாக்கா அது வந்து அடிஷன் மட்டும் கிடையாது, நான் எப்போவே பல பேடையில் சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் ஒரு கூட்டணி இருக்கும்பொழுது, குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் இருக்கும்போது, காங்கிரஸ் வந்து ஒரு அடிஷனாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதை ஒரு மல்டிப்ளையராக பார்க்க வேண்டும். கூடுதலாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதை வந்து பெருக்கலாக பார்க்க வேண்டும். அது கண்டிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்டோருக்கு எல்லாரும் நம்பிக்கையை கொடுக்கிறது. இது வந்து எங்களை ஒதுக்காது, இந்த கூட்டணி எங்களை அரவணைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குற சீல் வந்து காங்கிரஸ் தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வரக்கூடாதுன்னு மக்கள் நினச்சி காங்கிரஸ் இருக்கிற அணிக்கு ஆதரவு தர்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
ஆனால் திமுக தானே உங்களை இழுத்துட்டு போகுது. பரவாயில்ல, உண்மைதான், திமுக இழுக்குதுன்றது அவங்க பெரிய கட்சின்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன். கூட்டணியால் தான் நாங்கள் வெற்றி பெறுகிறோம். ஆனால் கூட்டணியால் நாங்கள் மட்டும் வெற்றி பெறவில்லை, அவர்களும் கூட்டணியால் தான் வெற்றி பெறுகிறார்கள். கூட்டணி என்பது இஸ் அ டூ வே ஸ்ட்ரீட்டு. அவங்க பிகர் பார்ட்டியாக இருக்கலாம், மோர் காடர் இருக்கலாம், மோர் ஸ்ட்ரென்த் இருக்கலாம், ஆனால் வி ஆர் ஆல்சோ ஆடிங் வேல்யூ. வேல்யூவே இல்லாமல் யாரையும் கூட்டணியில் வச்சுக்க மாட்டாங்க. என்ன லவ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா கூட்டணியில் வச்சுக்க போகிறாங்க? நாங்கள் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறோம், ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூ ஆட் பண்ணுறோம், ஒரு எலக்டோரல் வேல்யூ ஆட் பண்ணுறோன்றது எங்களை கூட்டணியில் வச்சுருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமர்த்துகின்ற ஆட்சியில் அமர்த்துகின்ற கட்சியாக காங்கிரஸை மாற்றணும்னு சொல்லி கண்டிப்பாக மத்தியில் அடுத்த சில ஆண்டுகளுக்கு, அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கே காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமாங்கிற சந்தேகம் இருக்குல்ல? இல்லை, 10 ஆண்டை பற்றி என்னால் சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற நிலையில் மத்தியில் ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் காங்கிரஸ் பின்னடைவில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு அரசியல் அணியை அமைத்தோமோ அதே போல் ஒவ்வொரு ஊராக சென்று ஒரு ஒரு மாநிலமாக சென்று அணி அமைத்தோம் என்றால் நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை எங்கள் அணியால் கொடுக்க முடியும். இது ஹிந்தி பேசுறது மாதிரி இருந்து சொல்லுங்க, ஆந்திராவிலோ தெலுங்கானாலேயோ கர்நாடகாலேயோ இல்லை கேரளாலேயோ அங்கேயே உங்களுக்கு அங்கே நம்ம ஜெயிக்காட்டியும் போஸ்ட் எலெக்ஷன் அங்கே வந்து நான் பிஜேபி பார்ட்டிஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க. தெலுங்கானாவில் இருந்தால் காங்கிரஸ் ஜெயிக்காவிட்டாலும் அங்கே ஒரு நான் பிஜேபி பார்ட்டி தான் ஜெயிக்கும். உங்களுக்கு என்ன லாபம் இல்லை? அது போஸ்ட் எலெக்ஷன் அவங்க வந்து பிஜேபி கிட்ட போகாமல் எங்களை நாடி வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதோட போஸ்ட் ப்ரீ எலெக்ஷன் கோலிஷன் ஒன்று, போஸ்ட் எலெக்ஷன் கோலிஷன் ஒன்று, அது ரெண்டையுமே சாதுரியமாக காங்கிரஸ் கட்சி ஒரு அச்சாரமாக இருந்து ஒரு ஃபல்க்ரமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா நேரடியாக பிஜேபி ஸ்டாண்ட் அலோன் பார்ட்டியாக காங்கிரஸ் கட்சியால் ஜெயிக்க முடியாதுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். முதல்ல உள்ள ஒரு எதிர்கட்சியாக ஆக முடியலையே? இப்படி எதிர்கட்சியால் இன்றைக்கி இந்தியாவில் சீட்டு சேருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் இருக்கு இந்த எலெக்ஷனில், அது ரொம்ப மிஸ்லீடிங். கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு கிடைச்ச வாக்கு வந்து 32% வாக்குகள் தான், காங்கிரஸுக்கு கிடைச்ச வாக்கு வந்து 19% வாக்குகள். ஆனால் பாஜகவுக்கு 60% சீட்டுகள் ஜெயிக்கிறாங்க பார்லிமெண்ட்டில், நாங்கள் வந்து 19% வாக்குகள் பெற்றும் 10% சீட் தான் ஜெயிக்கிறோம். அதனால் இது வந்து ஒரு மிஸ்லீடிங். இது எங்களுக்கும் அவங்களுக்கும் டெல்டா ஒன்றும் ரொம்ப கிடையாது, 12-13% தான் டெல்டா. ஆனால் அதுதானே ஒத்துக்கிறேன். அதனால இது எதிர்கட்சியாக ஆக முடியலன்றது எப்படி சொல்வது? அவர்களுக்கு அடுத்து இந்திய அளவிலே பெரிய அரசியல் கட்சி காங்கிரஸ் கட்சி தான். உங்களுக்கு தேவையில்ல நம்பர்ஸ் தானே கடைசியில் ஒத்துக்கிறேங்க. அந்த சிஸ்டத்தில் தான் நான் மிஸ்லீடிங்னு சொல்லணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக. ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட், இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு கட்சிக்கு 51% ஓட்டு வரும், ஒரு கட்சிக்கு 49% ஓட்டு வரும். ஆனால் 51% ஓட்டு கட்சி வந்து எல்லா சீட்டையும் ஜெயிச்சிரும். அதனால் எதிர்கட்சிக்கு ஆதரவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எங்களுக்கு 19% வாக்குகள் கொண்டிருக்கு, அது அவர்களுக்கு 32 இருக்குது. அந்த 32 குறைக்கிறதுக்கு கூட்டணிகள் அங்கே குறையதான் பார்க்கணும். எங்கள் கூட்டணியை கூட்டணும். இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் நாங்கள் இன்னும் பலமாக செயல்பட வேண்டும். ஏற்றுக்கிறேன் நான். ராகுல் பிரதமராக முடியுமா? காங்கிரஸ் கட்சி ஜெயித்தால் ஆக முடியும். ஜெயிக்குமா? இன்னைக்கு இருக்கிற நிலையில இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டை வச்சு நான் வந்து அந்த ஆளோட என்னால் சொல்ல முடியாது. அணிகள் அமைந்த பின்னர் தான் அது 2024க்கு இன்னும் 16 மாதம் இருக்குது அந்த தேர்தல் வருவதுக்கு. அந்த 16 மாதத்தில் என்ன எத்தகைய அணியை காங்கிரஸ் கட்சி அமைக்கின்றது, எத்தகைய அணியில் நாங்கள் இடம்பெறுகிறோம் என்று பார்த்து தான் சொல்ல முடியுமே தவிர யார் பிரதமர். இன்றைக்கே தெளிவாக ஸ்டாண்ட் அலோன் பேசிஸில் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்றைக்கி இருக்கிற டேட்டா வச்சு அதை வந்து இன்றைக்கி நான் அப்படி கேட்டகோரிக்கலாக சொல்கிறது இது ஃபூலிஷாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அடுத்தது பிஜேபி ஆட்சி தான். இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்று சொல்லவே முடியாது. 16 மந்த்ஸ் பதினாறு மாசத்துக்கு முன்னாடி உலகத்தில் ரஷ்யாவும் யுக்ரைனும் போருக்கு போச்சு, நேராக நினைச்சாங்களா போருக்கு போயிடுச்சு, என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும். 16 மாசம் கழிச்சு வேர்ல்டு இவெண்ட்ஸ் என்ன ஆகும், இந்தியாவில் இவெண்ட்ஸ் எப்படி இருக்கும், பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் எப்படி இருக்கும், எப்படி இன்னைக்கு சொல்றது. அன்னைக்கு இருக்கிற அலைன்மெண்ட் அதை வச்சு தான் வந்து அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா. என்னைக்கு எப்படிங்க தெரியும், 16 மாசம் கழிச்சு என்னால் வந்து ஆளோ
பலமாக இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த முதல் கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. இன்றைக்கி இருக்க நிலைமையில் பாஜகவை வீழ்த்தக்கூடிய யூகங்கள் உங்கள் கட்சிக்கோ உங்கள் கட்சி தலைவர்களுக்கோ இருக்கா? இருக்கு, யூகங்கள் நிறையா இருக்குது. அது அமல்படுத்துறது வந்து மன உறுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு அப்பப்போ சந்தேகங்கள். யூகங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் இந்த பிரசாந்த் கிஷோர் கொடுத்த டெம்ப்ளேட்டே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் வரும். அவர் ரொம்ப டீட்டெயில்டு டெம்ப்ளேட். பிரசாந்த் கிஷோர் வரணும்னு அவசியம் கிடையாது, அதை அமல்படுத்துறதுக்கு எங்கள் கட்சியிலே ஆள் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்டை நம்ம வந்து அமல்படுத்தினாலே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் வரும். கட்சி தலைமை யார் அப்படிங்கிறதுலேயே மிகப்பெரிய குழப்பம். தெளிவாக இருக்கே, கட்சி இன்றைக்கி கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, அதில் சந்தேகமே வேண்டாம். என்ன அதிகாரம் இருக்கு? அவர் தாங்க காங்கிரஸ் பிரசிடென்ட். காங்கிரஸுடைய அரசியல் சாசனத்தில் என்னென்ன அதிகாரம் இருக்கிறோ அத்தனை அதிகாரம் அவருக்கு உண்டு.
ஆனால் அவர் காந்தி குடும்பம் சோனியா காந்தி ராகுல் காந்தி நம்பித்தான் இருக்கு. அது நீங்கள் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறாரா இல்லையா என்பதை அவரை தானே நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள், அதிகாரம் பயன்படுத்துகிறாரா? இப்போ தானே வந்திருக்காரு, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் போட முடியும்? வந்து இன்னும் ஒரு மாதம் மூணு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி பண்ண முடியும்? இன்றைக்கி தான் வந்திருக்காரு, ஒரு டீம் செட் பண்ணுறாரு. இப்போ ரெண்டு தேர்தல் நடக்குது, தேர்தலுக்கு அப்புறம் சிடபிள்யூசி பண்ணுவார், ஏஐசிசி ரீஆர்கனைஸ் பண்ணுவார். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று நன்றாகவே தெரியும். சரி, முக்கியமாக நீங்கள் பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் எப்போவுமே உண்டு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் பல விஷயங்களில் பிஜேபி என்ன நினைக்கிதோ அதே காங்கிரஸ் நினைக்கிது. எப்படி சொல்ல முடியும்? சி, பொலிட்டிக்கல் ப்ராசஸில் பார்க்கும்பொழுது கோர் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கும், பட் ஆனால் மைனர் டீட்டெயில்ஸில் நிறைய பேர் கான்ஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். அமெரிக்காவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரிப்பப்ளிகன் பார்ட்டி பல விஷயத்தில் வேறுபடுவாங்க, பட் ஆனால் சில கோர் இஷ்யூஸில் ஒன்றுபட தான் செய்வாங்க. அதனால் எந்த விஷயத்துலையுமே ஒன்றுபட மாட்டோம் எதிர்கட்சியாக இருப்பதால். கூட்டணி வைப்பதால் எல்லா விஷயத்துலையும் ஒன்றுபடுவோம்னு சொல்வதே தப்பு. அதனால் காமனாலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் சில விஷயங்கள். முக்கியமாக 10% இடஒதுக்கீடு, அதில் நான் வந்து வேறுபடுகிறேன். நான் 10% கூட ஒத்துக்கலை. நான் வந்து கிளியராகவே இருந்தேன், ஃபர்ஸ்ட் டேவே நான் சொல்லிட்டேன். என் கட்சியோட நிலைப்பாடு முதல்ல ஒரு நிலையில் இருந்தது, நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். பின்னர் எங்கள் கட்சியே அந்த நிலைப்பாடை மாற்றிக்கொண்டது. என்னை போல பலர் அந்த கருத்தை சொன்னார்கள். இந்த 10% இடஒதுக்கீடு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நீங்கள் எக்கனாமிக் கிரைட்டீரியா, அதாவது அவருடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு நீங்கள் இந்த 10% இடஒதுக்கீடு கொடுக்கும்பொழுது அவர்களை நீங்கள் ஜாதி ரீதியாக பிரிப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கட்சி இல்லையே, கட்சி நிலைப்பாடு மாற்றிக்கிட்டோமே, கட்சியோட அஃபிஷியல் பொசிஷன் வந்து மாறிப்போச்சு. இப்போ வந்து வி ஹவ் டு ஸ்டடி இட், இதை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நிலைப்பாடு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது கட்சியோட முதல்ல வந்த அறிக்கைக்கும் அதுக்கு நாலு நாள் கழித்து வந்த அறிக்கைக்கும் எங்களுக்கு வேறுபாடு இருக்குது. எங்களுடைய நிலைப்பாடு வந்து அதை ஹோல்சேல் அக்செப்ட் பண்ணலை. நீட் விஷயத்திலே நீங்கள் நீட்டு ஆதரவாக தான் பேசுகிறீங்க. சரி, இதை நீட்டை நான் 100 தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், திருப்பி வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, நீட்டை வந்து ஒரு இமோட்டிவ் இஷ்யூவாக பார்க்கக்கூடாது, அது ரெண்டு மாதிரி பார்க்கலாம். ஒன்று, தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷன் வந்து சென்ட்ரன்ஸ் எக்ஸாம் மேலே நடத்தணுமா இல்லைனாக்க 12ஆம் கிளாஸ் மார்க் வச்சு நடத்தணுமான்னு பார்க்கும். அது ஒரு அகாடமிக் டிபேட். ஒரு காலேஜ் அட்மிஷன் 12th standard மார்க்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று தமிழ்நாட்டுக்கு புதுது கிடையாது, முன்பு கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது என்னுடைய நண்பர்கள்லாம் மெடிக்கல் காலேஜுக்கோ இன்ஜினியரிங் காலேஜுக்கோ போகும்போது 50 மார்க்குக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு 150 மார்க் வச்சு தான் அவங்க எல்லாம் காலேஜில் சீட் வாங்கினாங்க, மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு. அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு புதுசு கிடையாது. ஒரு காலேஜ் அட்மிஷனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நடத்தணுமா இல்லைனா 12ஆம் கிளாஸ் வச்சு நடத்தணுமா யோசிக்கணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மத்திய சர்க்கார் நடத்தணுமா இல்லை மாநில சர்க்கார் நடத்தணுமான்றதை கேட்கலாம். அதனால் ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் இந்த நீட் சிஸ்டம் இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் தவறால் தான் புரிஞ்சுக்கிறாங்க. சாதாரண அரசாங்க பள்ளியில் இருந்தவங்க, சாதாரண குடும்பத்தில் இருக்கவங்கலாம் யாரும் பெருசாக ஒன்றும் மெடிக்கல் காலேஜில் சேரவே இல்லை. இன்ஃபேக்ட் 11 பேரோ 12 பேரோ தான் சேர்ந்துருக்காங்க. முக்கால்வாசி பேர் சேர்ந்தது வந்து நாமக்கல் ஸ்கூல்ஸில் இருந்து தான் சேர்ந்தாங்க. இப்போ வந்து இந்த நீட் வந்ததுக்கப்புறம் அந்த 7.5% அந்த இது இடஒதுக்கீடு வந்த பின்னர் தான் வந்து இப்பொழுது வந்து சாதாரண பள்ளிக்கூடம், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களும் ரொம்ப சாதாரண குடும்பத்தில் வரவங்க அவங்களுக்குலாம் சீட்டு கிடைக்கும். இந்த நேரத்துக்கு கூட நான் திருமயத்தில் போய் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கலந்துட்டேன். வசீகரன் ஒரு பையன், அந்த வைத்தீஸ்வரன் வசீகரன் நினைக்கிறேன் அந்த பையன் பேர், வசீகரன் ஒரு பையன் அரசாங்க பள்ளியில் படிக்கிற பையன், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனால் நீட்டுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்திலிருந்து அந்த ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும் யாருக்குமே சீட்டு கிடைச்சதில்லை. அதனால் இந்த 7.5% என்பது ஒரு ஃபேர் சிஸ்டம். நீட்டு வேண்டும் வேண்டாம் என்பதை இதை வந்து ரிமோட்டிவாக பார்க்கக்கூடாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணுமா வேணாமான்னு பார்க்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் யார் நடத்தணும்னு பார்க்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்தது அதன் மூலமாக அரசாங்க பள்ளியிலிருந்து இருக்கவங்களுக்கு சீட்டு கிடைச்சா இல்லையான்னு டேட்டா வச்சு பார்க்கணுமே தவிர இதை போய் ஒரு தமிழ் ஆன்டி தமிழ் விஷயம்னு பார்க்கக்கூடாது. ஆனால் ஃபெட்ரல் நான் ஃபெட்ரல்னு பார்க்குறதுல நியாயம் நிறைய இருக்குது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எக்ஸாம் நடத்தணுன்றது கேள்வி, ஒரு நியாயமான கேள்வி. சார், முக்கியமாக ராஜீவ் கொலையாளிகள் விடுதலை தொடர்பாக கூட திமுக நிலைப்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக மாறுபட்டு இருக்கிறோம். அவர்களை விடுதலை செய்திருக்கக்கூடாது, அவர்களுக்கு வந்து மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்ததை வேணால் ஏற்றுக்கொள்ளியிருக்கலாம், அவர்களை விடுதலை செய்திருக்க கூடாது. விடுதலை செய்வதற்காக இவர்கள் முயற்சி எடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் விடுதலை செய்த பின்னர் அவர்களை கொண்டாடியதை கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்களும் வேறுபடுகிறோம், இந்த விஷயத்தில் நாங்களும் விசிகேவும் வேறுபடுகிறோம், இந்த விஷயத்தில் நாங்களும் அதிமுகவும் வேறுபடுகிறோம். ஆனால் கூட்டணியில் இருக்கீங்க, பாருங்க தானே சொல்றேன், கூட்டணி வச்சிருக்கிறதாலேயே எல்லா விஷயத்திலையும் ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது. கூட்டணி இல்லாதனால எங்களுக்கும் அவங்களுக்கும் காமனாலிட்டி இருக்காதுன்னே சொல்ல முடியாது. 10 விஷயத்தில் ஒத்து போகலாம், 5 விஷயத்தில் ஒத்து போகாமல் இருக்கலாம். ஆனால் பிராட் பிரின்சிபிள், இந்தி இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசியல் ஃபார்மேஷன் இருக்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் கட்சியும் தெளிவாக இருக்கின்றன. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை சார்ந்து இருக்கின்ற நிலை எப்போ மாறும்? அப்படி இல்லை, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறோம்ல, அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் ஒத்து போலையே, சில விஷயத்தில் ஒத்து போகிறோம், சில விஷயத்தில் எதிர்கருத்து சொல்லத்தானே செய்கிறோம். நானே சொல்கிறேனே, ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே ராஜீவ்காந்திக்கு மட்டுமில்லை, அவரோடு 17 பேர் இறந்து போனார்கள். அந்த கொலை வழக்கிலே குற்றம் சாட்டி தண்டிக்கப்பட்டவர்களை விடுவித்ததில் அவர்கள் வரவேற்கிறார்கள், நான் எதிர்க்கிறேன்.
ஆனால் இடபிள்யூசி விஷயத்தில் அவர்கள் நிலையை நான் ஆதரிக்கிறேன். அதனால் ஒரு விஷயத்தில் ஆதரிப்போம், ஒரு விஷயத்தில் எதிர்ப்போம். தட் இஸ் இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ் தான். நீ இந்த கொள்கை தொடர்பாக மட்டும் சொல்லலை, திமுக கூட்டணி அமைத்து தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்து நீங்கள் மாற முடியுமா? எங்கள் கட்சி வலுவாக இல்லையே, நாங்கள் தனியாக தேர்தல் நிற்கிற நிலையில் இன்னைக்கு இல்லை. அதை நான் ஏற்றுக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதே வேளையில் எங்கள் கூட்டணி, நாங்கள் கூட்டணி வைப்பதால் தான் கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளும் வெற்றி பெறுகிறார்கள். எங்கள் கூட்டணி இல்லாமல் 2014 கூட்டணி இல்லாமல் தானே தேர்தல் நின்றோம். அப்போ முடிவுகள் எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி இஸ் நாட் ஒன்லி எ பெனிஃபிட் ஃபார் த காங்கிரஸ் பார்ட்டி. கூட்டணியை வைப்பதாலேயே நாங்கள் மட்டும் பயனடைகிறோம், மற்றவர்கள் பயனடையவில்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டணி வைத்துக்கின்ற அத்தனை கட்சிகளும் கூட்டணி மூலமாக பயனடைகிறார்கள். அந்த கூட்டணியிலே பெரிய கட்சியாக, பலமான கட்சியாக, தலைமை கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். தொடர்ந்து திமுக உங்களுக்கு தேவைப்படுமா? சி, இன்னைக்கு இருக்கிற நிலையில் எங்கள் கூட்டணி நல்லாவே இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் பெரிய சில விஷயங்களில் மாறுபட்டாலும் பிராட் இஷ்யூஸில் ஒன்றுபட்டு இருக்கிறோம். 2024 இந்த கூட்டணி தொடரும். எங்கள் கூட்டணி இன்னும் பலமாக ஆகும் என்று முழுமையாக நம்புகிறேன். இன்னும் 2-3 பேர் எங்கள் கூட்டணி வந்து சேருவாங்க. மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பெரும் என்று தான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் பிஜேபி வளருதுன்னு ஏற்றுக்கிறீங்களா? வளருதுன்னெலாம் ஏற்றுக்க முடியாதுங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் பூதக்கண்ணாடியை மெகாஃபோனும் கொடுத்துட்டீங்க, பார்த்தா பெருசாக தெரியுது. ஆனால் மனநிலையில் ஒன்றும் மக்களை கவர்ந்த மாதிரிலாம் தெரியலையே. அவருடைய சமுதாய பார்வையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லையே. என்ன வந்திருக்கார், முன்னாள் காவல் அதிகாரி அண்ணாமலை வந்தப்பறம் ஊரில் இருக்க எல்லா ரவுடியும் கட்சியில் சேர்த்துருக்காரு, அவ்வளோதான் நடந்திருக்க ஒழிய இது ஒன்றும் பெரிய ஒரு மக்கள் மனநிலையில் போய் இடம் பிடித்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே. சத்தம் நிறையா இருக்குது, கொடி கம்பம் நிறையா இருக்குது, பேனர் நிறையா இருக்குது, சோஷியல் மீடியாவில் நிறையா இருக்கிறாங்க. அதனாலேயே மக்கள் இடம் மனதில் இடம் பிடித்து விட்டார்கள். அதனாலே அவர்களுக்கு வாக்கு கூடிவிட்டது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதிமுக ஓரளவு பலவீனமாக இருக்கு நினச்சிக்கிறீங்க? உண்மைதானே, அவர்களுக்கு அந்த தலைமை பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஆனால் அது ஒரு பெரிய கட்சி, கிராமம் வரைக்கும் ஆழமாக போன கட்சி. ரெட்டலை என்பது ரொம்ப பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் சிம்பிள். அந்த அவர்களுக்கு ரெட்டை தலைமை கடையிலே அவர்கள் செயல்பட்டார்கள்னா அவர்களுக்கு பலவீனம் தான். அவர்கள் வந்து ஒன்றுபட்டால் நிச்சயமாக பலமான கட்சி. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணை அடுத்த கட்சி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அட் த காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே பிஜேபி வளருது அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்காளர்கள் பாஜகவுக்கு செல்கிறார்கள் என்பதை வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாஜகவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அதை டெஸ்ட்டும் யாரும் பண்ணலை. அவங்க தனியாக நேரம் தானே டெஸ்ட் பண்ண முடியும். அவங்களும் கூட்டணியில் தானே நிற்கிறாங்க. எப்படி தெரியும் அவர்களுக்கு இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் கூட்டணியில் தானே வந்திருக்கிறார்கள். அதிலேயே ஒரு பாதி பேர் ஏடிஎம்கேலேருந்து கட்சி மாதிரி வந்தவர்கள் தானே. இல்லை, அவர்கள் தேர் ஆல்சோ அன்டெஸ்டட். அதனால் இவர்களுக்கு வாக்கு வங்கி கூடிவிட்டது, இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாம் சும்மா ட்விட்டருடைய ரீட்வீட்டை வச்சுக்கிட்டு ஐடி மீடியா ஐடி விங் பண்ணுறதை வச்சுட்டுலாம் அவனுக்கு கணக்கு போட முடியாது. தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸை வெட்டிவிட வேண்டும் அப்படிங்கிறது பிஜேபியோட ஒரு அஜெண்டா. சார், பிஜேபிக்கு நிறைய அஜெண்டா இருக்குது சார். இந்தியாவில் இந்தி தான் பேசணும், இந்திய பிஜேபிக்கு இந்துக்களை தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்ற பல அஜெண்டா இருக்குது. அவர்களுக்கு வக்கரமான அஜெண்டா 100 இருந்தாலும் எல்லாம் நிறைவேறணும் நினச்சியும். பதிலின கருத்தை சொன்னமைக்காக திரு கார்த்தி சிதம்பரம், மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு பதிலின பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.